வணக்கம். இது சிபி கார்ட்டர் வழங்கும் விவாத களம். நேயர்கள் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேசியிருப்பது ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியமா என்ற தலைப்பில். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல், அதாவது சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது சாத்தியமா என்ற விவாதம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள், அதாவது தேர்தல் நேரத்தில் அது ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது, மக்களுக்கு அது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆற்றக்கூடிய ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. அதை தாண்டி இந்த ஒரே நேரத்தில் என்பது சொல்லப்படுவதற்கான காரணம் முக்கியமாக செலவீனம் என்பது குறைக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை தாண்டியும் சில காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது ஏற்கத்தக்கதா சாத்தியமா என்று ஒருவர்கள் விவாதித்து கொண்டிருக்கும் போது இது தேவையா என்ற கேள்வியையும் சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அமர்வில் இது பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு கோவை செல்வராஜ் அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு எம் எஸ் ராஜேந்திரன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் நான்கு பேரையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலில் திரு வேலுச்சாமி அவர்கள், இந்த ஒரே நேரத்தில் தேர்தல், இரண்டு தேர்தல்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம துவக்கத்தில் சொன்ன மாதிரி அந்த செலவீனம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அதை ஏற்கத்தக்கதா இருக்கா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை? செலவீனங்கள் மட்டும் அப்படின்னு சொன்னால் இந்த அவர்கள் சொல்லுகிற அந்த பொருள் தான் போயிடும். இல்லை, முதல்ல வைக்கக்கூடிய ஒரு காரணம் செலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. கிடையாது, செலவீனம் செலவு அதிகமாகுது, செலவை குறைக்கலாம் அப்படின்னா இதை தாண்டி எத்தனையோ வகையில் வீணான டம்பா செலவுகள்லாம் போயிட்டு இருக்கு. அது தனி விவாதம், அது விவாதம், அதைத்தான் சொல்கிறேன். அதனால் இவர்கள் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் என்று சொல்வதற்கு வேறு காரணங்களை சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வெறும் செலவின் அடிப்படையில் மட்டும்தான் சொல்வது புரிந்து கொள்ள முடியாது. வேற நிறைய காரணங்கள் சொல்றாங்க. சில நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல ஒரு முறையும் தேர்தல் வரும்பொழுது, மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் வருது, மத்தியில் ஒரு தேர்தல் வரும்போது சில திட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சொல்றதை பார்த்தா பஞ்சாயத்து போர்டுல இருந்து எல்லா தேர்தலும் ஒரே நேரத்தில் வைக்கணும், அப்பதான் முடியும். பஞ்சாயத்து அவங்க அதுக்குள்ள அந்த அளவுக்கு இல்ல, அதுவும் தேர்தலில் ஒன்னா வச்சுட்டா நமக்கு வந்து எல்லா வகையிலும் ஒரு ஒரு அவர்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அவர்கள் சொல்லுகிற காரணம் எதுவோ அது பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கும் பொருந்தும். அதற்கும் தனி திட்டம் தானே சொல்றாங்க, உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது. அதல்ல, இவங்க ஒரே நேரத்தில் இந்த நாடு வந்து என்ன சிலோன் மாதிரி சின்ன ஊரா? இல்ல, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. இங்க பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி மட்டுமல்ல, பூகோள அடிப்படையிலே வெவ்வேறுபட்டது. நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் எல்லாம் போய் ஒரே நாளில் போல தேர்தல் வைக்க முடியுமா? சின்ன சின்ன மாநிலங்களும் கூட முடியாது. தமிழ்நாட்டிலே சில தொகுதிகள் இருக்கு, ஏற்காடு இருக்கு, வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அது குறித்து ஒரு விவாதங்கள் பண்றதுல என்ன தவறா இருக்க முடியும்? என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விவாதம் பண்றது வெட்டி வேற தானே. ராஜேந்திரன், இது முடிய சாத்தியம் இருந்தால் விவாதம் பண்ணலாம், சாத்தியமே இல்லாததுக்கு அதுக்கு காரணம் சாத்தியத்திற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுல வந்து எந்த அளவுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு சில பாதகமான அம்சங்களும் இருக்குது. ஒரே அடியாக வந்து 100% இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது 100% முழுமையான வெற்றி அடையக்கூடிய திட்டம்னு நாம் சொல்ல வரல. சில பாதகமான அம்சங்களும் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொன்னால், இந்த ஜனநாயக திருவிழாவில் தேர்தல் என்கிற இந்த நடைமுறை ஒரு கட்டத்தை நோக்கி முன்னகருகிறதே அப்படின்ற விஷயத்தில் நாம் அதை வரவேற்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, சுதந்திரம் அடைந்த முதல் 10 ஆண்டுகளில் நமக்கு வந்து மஞ்சள் பெட்டி, சிகப்பு பெட்டி, பச்சை பெட்டின்னு சொல்லிட்டு பெட்டியினுடைய கலரை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. அதற்கப்புறம் வண்ணங்களில் இருந்த அந்த தேர்தல் சின்னங்களுக்கு மாறுறதே 10 ஆண்டுகள் கழித்து தான் மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு சின்னத்தை கொடுத்து இந்த சின்னத்தை பார்த்து இதுதான் நாம் விரும்புகிற, நாம் ஆதரிக்கிற ஒரு கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு வாக்காளருக்கு அதை புரிய வச்சு தேர்தல் பிரச்சாரம் செய்து அப்போ வந்து நீங்க சொல்றது தேர்தல் சீர்திருத்தங்கள் அடுத்த கட்ட நகர்வு இந்த அதுக்கப்புறம் இந்த காகிதத்தால் கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டுச்சீட்டு முறை மாதிரி இன்றைக்கி எலக்ட்ரானிக் முறையில் நாம் வந்துருக்கிறோம். இந்த எலக்ட்ரானிக் முறையில் நாம் வந்து மக்களை பயிற்சி பெற வைக்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட அந்த திட்டத்தை கொண்டு நிறைய செலவாச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்தது. பல மாநிலங்களுடைய கலாச்சாரங்கள் வேறு, படிப்பறிவு வேறு, ட்ரிபிள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுக்கு அது எப்படி அந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணுறதுன்றே தெரியாத சூழ்நிலைகளில் அவங்க நினைச்ச சின்னத்துக்கு மாறி ஓட்டு போட்டதெல்லாம் இருக்குது. அந்த நடைமுறைகளையும் தாண்டி இன்றைக்கி அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி அதை பயன்படுத்துகிற மக்கள் இன்றைக்கி வாக்காளர்கள் வந்துட்டாங்க. இந்த மூன்று கட்டத்தை தாண்டி 4வது கட்ட நகர்வுக்கு தான் இன்றைக்கு ஒரே
தேசம் ஒரே தேர்தல் என்கிற அந்த திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் பல நடைமுறை முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அவங்க சொல்கிறது வந்து செலவினங்களை குறைக்கலாம், இதனால் வந்து 18,000 கோடி ரூபாய் செலவாகுது, அதை இந்த திட்டத்தின் கீழே வந்தால் 12,000 கோடி ரூபாயில் முடிக்கலாம், 6,000 கோடி ரூபாய் நம்ம ஒரு 5 ஆண்டுகளுக்கு சேவ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அதில் நடைமுறை, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனமான அம்சம் என்னன்னு கேட்டாக்க, 5 ஆண்டுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது மாநில அரசோ மத்திய அரசோ தன்னுடைய முழு பதவிக்காலத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதை மட்டும் மத்திய அரசு அதை தெளிவுபடுத்திவிட்டால் இந்த திட்டத்தை வரவேற்பதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னு அடுத்ததுக்கு போகிறீங்க. திரு கோவை செல்வராஜ், அதிமுக பொறுத்தளவில் நீங்கள் மத்திய சட்ட ஆணையம் இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் 2 நாட்கள் நடத்தி டெல்லியில் நடத்தும் போது உங்களுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு முன்பு முதலமைச்சருடைய அறிக்கையும் இருக்குது. நீங்கள் அதற்கான எதிர்நிலையை எடுக்கிறீங்க, என்ன காரணம்? அதாவது ஆட்சியை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்க முடியுமா? இவங்க 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டு 2019 தேர்தலுக்கு 5 ஆண்டு பூர்த்தியாகிற அளவுக்கு முழுமையான ஒரு அரசை கொடுக்கும்போது தமிழ்நாட்டு மக்களும் 5 ஆண்டுக்கு தான் தேர்தலுக்கு ஓட்டு போட்டு தேர்தலுக்கு வாக்காளர்கள் வந்து இந்த அரசு அமைச்சிருக்காங்க. அதில் வந்து 2 வருஷத்துலேயே இவங்க தேர்தலுக்காக இவங்க சொல்கிற மாதிரிலாம் கூட சேர்த்து செய்ய முடியாது. ஏன் இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், 2014 வந்தவங்க இல்லை, ஒரு திட்டம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு அவங்க அதை குறிப்பிட்டு இல்லைல்ல, இதே மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு தாண்டி மற்ற அது 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் டைம் இருந்தால் பரவாயில்ல, இன்னும் 3 ஆண்டு காலம் முழுமையாக இருக்குது. 3.5 வருஷம் இருக்கிற ஒரு அரசுக்கு வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது, இவங்க அதை வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது. அது அம்மாவே முதல் ஆட்சியில் இருக்கும்போது, அம்மாவுடைய அரசு இருக்கும்போது அம்மாவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் கடிதம் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அரசாங்கம் வந்து அதுக்கு முழுமையாக எதிர்த்து அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, முன்பெல்லாம் வந்து சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு ஒன்றாக நடந்துகிட்டு இருந்தது. சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசுக்கு கட்டுப்படல, மத்திய அரசு சொல்கிறத கேட்கலன்னா உடனே சட்டமன்றத்தை கலைச்சிருவாங்க, அங்கே மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலில் சட்டமன்றத்தை நடத்துவாங்க, அந்த மாதிரி சூழல் இருந்தது. அது ராபுரி தேவிக்கு அந்த மாதிரி வந்த பொழுது தான் அதே சட்டமன்ற காங்கிரஸ் சட்டமன்றத்தை மறுபடியும் நிலைநிறுத்தி அந்த அம்மா மறுபடியும் முதலமைச்சரானாங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை ஓஞ்சது. அதனால் வந்து இந்த ஒட்டுக்காக நடந்த தேர்தலுக்கு காரணமே மத்திய அரசு தான். அதனால் மத்திய அரசு என்ன சொல்கிறேனாக்கா, நமக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்போ மத்திய அரசு சட்டம் பார்லிமெண்ட்டை 2 வருஷத்தில் கலைச்சிட்டு தேர்தல் நம்மளோட சேர்ந்து வைக்கட்டுமே. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டோட மட்டும் 5 வருஷம் என்ன சார் அனுபவம்? இல்லை இல்லை, நீங்கள் தமிழகத்தோட மட்டும் அதை பொருத்தி பார்த்தா நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக, அந்த நேரத்தில் 6 மாநிலத்தில் நடக்குது, கேரளா நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடக்குது, பெரிய மாநிலங்கள் தான் தேர்தல் நடக்குது. அந்த 1 வருஷத்தில் வர்ற தேர்தல் இப்போ நடக்க போதிலே அதை தள்ளி வைங்க, எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து வைப்போம். அதான் திரு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி 2024 எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கார். திரு ஐயநாதன், இதில் உங்கள் பார்வை? ஆமாம், இது ரொம்ப ஒரு ஆழமாக பார்க்க வேண்டிய விடயம், அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இதை பற்றி நிதி ஆயோக் கிட்ட சுருக்கமாக சொல்லுங்கள், அடுத்தடுத்த நம்ம சரியில் பேசலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்திய ஜனநாயகம் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, ஒரே ஒரு நிர்ணயம் தான் செஞ்சுருக்கு அரசமைப்பின்படி. தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அவையாக இருந்தாலும், மக்களவையாக இருந்தாலும் சரி, தமிழ் மாநில சட்டப்பேரவைகளாக இருந்தாலும், அவங்களுடைய அதிகபட்ச காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு. இந்த 5 ஆண்டுகளுக்குள் இவைகளை முடிப்பது என்பது சில அரசமைப்பு இயங்க முடியாத ஒரு நிலைக்கு போனால் என்று 356 வைத்திருக்கிறது என்பதை தவிர, இந்த 5 ஆண்டுகள் என்பதுதான் நிலையானது. இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மக்களை சந்தித்தே தீர வேண்டும் என்பது தான் அரசமைப்பு ரீதியான வழிகாட்டல் விதி. இந்த அரசு இந்த தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்று சிந்திப்பதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. அப்படி அரசமைப்பு ரீதியான எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. இல்லை, ஆனால் அடுத்த அவர் சொல்கிற மாதிரி, திரு ராஜேந்திரன் சொல்கிற மாதிரி, அடுத்தடுத்த தேர்தல் சீர்திருத்தத்தோட ஒரு அடுத்த நகர்வால் அடுத்த படியாக இதை ஏன் பார்க்க முடியாது? தேர்தல் சீர்திருத்தம் என்பது வேறு, தேர்தலை ஒன்றாக நடத்துவது என்பதில் என்ன சீர்திருத்தம் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சீர்திருத்தங்கள் நிறைய இருக்கு, அதனுடைய ஒரு படியா கூட அதை பார்க்க முடியாதான்னு கேட்கிறேன். இல்ல, பார்க்கவே முடியாது. நிதி ஆயோக் வந்து ஒரு பேப்பரை வைக்கிறாங்க, இன்னைக்கு இந்திய அரசு அடுத்த கடப்படியா என்ன செய்ய போகிறது அப்படின்ற அந்த ஒரு ஆபத்தான விடயங்கள் எல்லாம் வந்துட்டு வெளிவரக்கூடிய இடம் தான் நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்று சொல்லக்கூடிய சிந்தனை களம் அது. அவங்க தான் அதுலேருந்து 2 பேர், விவேக் தேப்ராய், கிஷோர் தேசாய் அப்படின்ற 2 பேர் இது சம்மந்தமாக ஒரு பேப்பரை வைக்கிறாங்க, ஒரு நீண்ட டிஸ்கஷன் பேப்பரை வைக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று,
நாட்டில் அடிக்கடி தேர்தல் நடத்துவதால் நிதி விரயம் ஏற்படுவது மட்டுமின்றி எப்போதும் ஒரு தேர்தல் மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தேர்தல் விதிமுறைகள் ஒரு தடையாக ஆகிவிடுகிறது. தேர்தல்கள் அவ்வப்போது குறுக்கிடுவதால் மக்களை கவரும் திட்டங்களை அறிவிக்கும் நிலைவேறு பாப்புலர் ஸ்கீம் ஏற்படுகிறது. நீண்டகால நலன்களை உத்தேசித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களே தடைபடுகின்றன என்று அவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த நாலு விஷயங்கள் தான். நம்முடைய கேள்வி என்னென்னா, ஒரு நல்ல திட்டத்தை செயல்பட ஒரு அரசு முற்படும் பொழுது தேர்தல் எப்படி அதற்கு ஒரு தடையாக வர முடியும்? அப்படி ஒரு நல்ல திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட இல்லை, நீங்கள் சொல்லணும் அப்படியே ஏற்றுக்கிறேன். டீட்டெயில் அப்போ உங்களோட இடைவெளிக்கு அப்புறம் பேசுகிறேன். ஆனால் அது முக்கியமான கேள்வி, ஒரு நல்ல திட்டம் சொல்கிறீங்க, அந்த ஒரு நல்ல திட்டத்தை ஏற்கனவே இருக்கின்ற ஒரு திட்டத்தை அந்த தேர்தல் மூலமாக அல்லது மாற்று அரசு வரும்போது அந்த திட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை. உங்களோட தொடர்ந்து இடைவெளிக்கு அப்புறம் பேசுகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். விவாத களம் தொடரும். மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். ஒரே தேர்தல் ஒரே நாடு சாத்தியம், அந்த தலைப்பை நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ஐயநாதன், நீங்கள் தொடரலாம். அந்த திட்டங்கள், அதனுடைய ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஆட்சிகள் மாறும்போது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி தேச வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கங்க. எம்என்ஆர்இகா இந்த 100 நாள் ஏரி வேலை அப்படிலாம் சொல்கிறோமே ஆண்டுக்கு, அதை எடுத்துக்கங்க. காங்கிரஸ் கட்சி கொண்டாந்தது, அது பிஜேபி அதை வந்துட்டு நிராகரிச்சிருச்சா? இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் கடைபிடித்த அதே பொருளாதார கொள்கையினுடைய நீட்சியாக தானே இப்பொழுதும் இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இப்போ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டாங்க, கார்பரேட்டைசேஷன். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு பொருளாதாரம் என்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு போயிருக்கிறது என்றால், எந்த இடத்துல உங்களை தேர்தல் தடுத்துருக்குது? இந்த நாட்டில் வந்துட்டு தேர்தலப்போ மெய்யான பிரச்சனைகளை வந்துட்டு விவாதிக்காமல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய விடயங்களை நீங்கள் விவாதிக்கிற, நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பார்த்தா ஒரு 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 2 தேர்தல் வரும்பொழுது இந்த தேர்தல் பணி என்பது நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு தொடங்குவதோ அல்லது அடுத்த மாதத்தம்னா இந்த மாதம் தொடங்குவதோ அல்ல. இப்போவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான மோடி எத்தனை கூட்டங்களில் பேச போகிறாரு, எத்தனை பேர்னு, என்ன வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்படுது. இப்போ மாநிலங்களாக இருந்தாலும் அதே போல் தான். இது ஒரு நீண்டகால இதாக இருக்கின்ற பொழுது, இன்னும் கிட்டத்தட்ட நெருங்குகின்ற பொழுது, இந்த தேர்தல் சிந்தனை கட்சிகளுக்குள்ளே அதிகமாக இருக்கும் பொழுது மக்கள்னால திட்டங்கள் எப்படி அவங்க அதிகமான நாட்டத்தை செலவிட முடியும்? ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் பாணியில் சொல்லப்போனால் நாங்கள் முழுமையாக அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களில் செயல்படுத்த முடியுமில்ல? உங்களுடைய கவனங்களை, மக்கள் நலத்திட்டங்களை வந்துட்டு மாநில மக்களுக்கு மாநில அரசு நடைமுறைப்படுத்தும் போது நாடு முழுவதற்குமான நல்ல திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீங்க. இதில் ரெண்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுக்கான அவசியம் எங்கேருந்து வருது? உங்களுடைய அரசிற்கான மொத்த பலமுமே மக்களவையில் பெறக்கூடிய பெரும்பான்மையில் இருக்கிறது. அடுத்தபடியாக சில முக்கியமான திருத்தங்களை நிறைவேற்றுவது நாடாளுமன்றத்திலையும் மாநில கட்சிகள் பங்கேற்குது இல்ல இருக்கு. ஆனா உங்களுடைய அங்க இருக்கிற பெரும்பான்மை தானே ஆட்சியினுடைய நிலைத்தன்மை, அது வேற நிலைய அவங்க தான் ஆட்சி பண்ண போறாங்க. இப்போ அதிமுகவுக்கு அதிக இடங்கள் அதிமுக. ஒரே ஒரு விடயத்தை சொல்றேன் பாருங்களேன், ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்றேன். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸ் சொல்லக்கூடியதை ஒரு சீர்திருத்தமா சொல்லி அறிவிச்சாரு. அதற்காக அவங்க 3 முறை வந்துட்டு சட்ட பிரகடனம் செய்தார்கள். அது என்ன அப்படின்னீங்கன்னா, 2 இடங்களை குறிப்பிட்டு அந்த இடங்களை ஒரு காரிடார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்தை எதிர்த்து யாரும் வடக்கே தொடர முடியாது. யூ கேன் ஓன்லி கிளைம் ஃபார் காம்பன்சேஷன். இடப்பீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் போக முடியும். அந்த சட்டம் மட்டும் நிறைவேறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து கேட்பு கிடையாது, சுற்றுச்சூழலை பற்றிய கேள்வி கிடையாது, சமூக தாக்கத்தை பற்றிய அறிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. பிகாஸ் தட் பிளேஸ் ஹஸ் பின் டிக்ளர்ட், அந்த ஸ்ட்ரெச் ஹஸ் பின் டிக்ளர்ட் அஸ் அ காரிடார். உதாரணத்துக்கு அவங்க சேலம் டு ஒரகடம் டிக்ளேர்ட் அஸ் த இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி யாரும் போராட முடியாது. இன்றைக்கி மக்கள் போராடுறாங்க இல்லையா, இன்றைக்கி மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அந்த லிவரேஜ் இல்லை. அதற்கும் இது ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இப்போ இந்த தேர்தல் வர்றதுனால தானே இவங்க இவ்வளோ மெதுவாக இருக்கிறாங்க. இப்போ எம்எஸ்பி அறிவிச்சார் இல்லையா, கொஞ்ச நாள் மெதுவாக இருக்கிறனால அந்த அதை என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களினுடைய நலத்திட்டங்கள் என்றால் தேர்தல் வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன?
இப்போ நீங்கள் எம்எஸ்பி அறிவிச்சிங்கல்ல, 18 விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு 200 ரூபா அப்படிலாம் வந்துட்டு உயர்த்துனீங்க இல்லையா, இதையும் இன்னைக்கு செய்கிறீங்க நீங்கள். இதை 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு நீங்கள் எப்போது செஞ்சுருக்கலாமே, அப்படி தானே உறுதிமொழி கொடுத்தீங்க நீங்கள். ஆகிற செலவோடு சேர்த்து 50 விழுக்காடு அவர்களுக்கு லாபமும் வைத்து அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் தருவோம்னு சொல்லி தானே நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சிங்க. 4 வருஷம் ஏன் அதை தூங்க போட்டுட்டு இன்றைக்கி செய்கிறீங்க? அப்போ நீங்களே தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துவிட்டு தேர்தலுக்காக மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதுன்ற சொல்கிறது முன்னுக்கு பின் முரடா இருக்குது இல்லை. இது நீங்கள் இப்போ முரடா இல்லையா? இல்லை, இது பாரதிய ஜனதா மட்டுமே அதை நம்ம இல்லை இல்லை நான் அப்படி குறை சொல்லலை, குறை சொல்லலை. நான் அதனால தான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களேன்னு சொல்லும்போது பாருங்க, இந்த நாட்டில் இப்படிப்பட்ட எண்ணம் ஏன் வந்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது ஆராயப்பட வேணும். தேர்தல் எப்படி ஒரு தடையாக இருக்க முடியும்? நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சிக்கு தேர்தல் வந்துட்டு ஒரு சீல் ஆன் தர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ செல்வி ஜெயலலிதா 2011 ஜெயிச்சு 2014 ஜெயிச்சாங்க இல்லையா, ஜெயிச்சாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது தேர்தல் தடையாக இருந்ததா? இல்லை இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏன் தடையாக இருக்குன்னு நீங்கள் எழுதுறீங்க. திரு ராஜேந்திரன், தேர்தல் தடையாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஐயநாதனுடைய. தேர்தல் தடையாக இருக்கும், என்ன காரணம்னா, ஒரு அரசியல் கட்சியோ ஒரு ஆட்சியோ வந்து நிலைச்சிருக்கிறது மக்களுடைய ஓட்டை நம்பி தான் இருக்க முடியும். ஓட்டு தான் அவங்களுக்கு வந்து முக்கியமானது. எந்த அரசியல் கட்சியும் எந்த ஆட்சியும் சுற்றி 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 வர்றதெல்லாம் ஓட்டை மையப்படுத்தி தான் வராங்க. இன்றைக்கி வளர்ந்த நாடுகள்லாம் இப்போ நீங்கள் சீனாவெலாம் இந்தியாவும் ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்கிறது காரணம் என்னென்னா, சீனாவில் வந்து அடிக்கடி வாக்காளர் அடிக்கடி இல்லை வாக்காளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு அரசு. அவங்க என்ன நாட்டுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால அவங்க அங்கே இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய ஒரு சூழ்நிலை என்ன, இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைனா, ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 4-5 மாநிலங்களில் தேர்தல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. மத்திய அரசினுடைய தேர்தல், அதற்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலே சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நேரங்கள்லேயும் வந்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும் ஒரு எலெக்ஷன் மூடிலே இருக்கிறதுனால அரசு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல திட்டம் அப்படின்னு அவங்க மனதார நம்பக்கூடிய ஒரு திட்டங்களை கூட ஓட்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உதாரணமாக இந்த திட்டம் வந்து நம்ம எதை ஒன்றுமே நம்ம ப்ரீமியர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணோம்னா, இப்போ ஜிஎஸ்டி நம்ம சொன்னோம், ஜிஎஸ்டி முதல்ல கொண்டு வரும்பொழுது அதில் நடைமுறை சிக்கல்கள், வணிகர்களே அதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிற, இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆடிட்டர்கள் அந்த திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிற இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் தான் சூழ்நிலையில் ஜிஎஸ்டி வருது. இன்றைக்கி உலகத்திலேயே வந்து 6வது இடத்துல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேறி இருக்கிறதா இன்றைக்கி புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, வணிகர்கள் அதுக்கு பழகமாயிட்டாங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே நம்ம எப்படி வியாபாரம் செய்யணுன்றது வணிகர்கள் பழகிட்டாங்க. எந்த ஒரு அரசு திட்டமும் முதலில் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு இது நல்ல திட்டம்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எந்த நேரமும் நம்ம தேர்தல் மூடிலே இருந்தோம்னாக்கா நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியாது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, மக்களுக்கு தேவையானதை பற்றி பேசுபவன் மட்டுமே நல்ல தலைவர் இல்லை. நாட்டிற்கு எது தேவையோ அதை மக்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு சொல்பவன் தான் நல்ல தலைவராக இருக்க முடியும். நிச்சயமா, நிச்சயமா. திரு வேலுச்சாமி, உங்க காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா தேர்தலுக்கு? தேர்தல் ஒரு இல்லை இல்லைங்க, அடிப்படையில் நிறைய முரண்பாடுகள் அவர் சொன்னதில் நான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு நாடு என்பது என்ன? அது பேருக்கு இந்தியா என்பது ஒரு தனி உணர்ச்சி இல்லாத மண் மலை அல்ல, மக்களை உள்ளடக்கிய தான் நாடு. மக்களுடைய நலன் சார்ந்தா ஒரு நாடு இருக்க முடியும். நாட்டுக்காக மக்களுடைய நலனை புறந்தள்ளுவது என்பது அது எப்படி ஒரு ஆட்சியா இருக்க முடியும்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேர்தல் நெருங்குது அந்த மனோநிலையே இருந்தாக்க என்ன நல்ல திட்டம் செய்ய முடியும்? சமீபத்தில் உங்களுக்கு சொல்லட்டுமா, கர்நாடக தேர்தல் வந்துச்சு, அந்த தேர்தல் நடக்கிற கடைசி 15 நாள் மட்டும் பெட்ரோல் விலையே கூடலையே, குறைஞ்சதே ஏன்? அது முடிஞ்ச தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே பெட்ரோல் விலை கூடுச்சே ஏன்? இல்ல, அதை தான் தவறுனு சொல்றோம், அதுதான் தவறுனு சொல்றோம். அந்த எலெக்ஷன் முடிவே இருக்கிறதுனால தேர்தலை சந்திக்கிற மனோநிலை இல்லாத காரணத்தால் தான். சர்வதேச மார்க்கெட்ல $140 வாங்கி ஒரு பீப்பாய வெறும் 70 ரூபாய்க்கு வித்த போது இது உயர்ந்த போச்சு, நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு இல்ல, 45 ரூபாய். இன்றைக்கு நிலைமை என்ன? அதே 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? தேர்தல் வருகிற அச்சம் இருக்கிற போதாவது கொஞ்சமாவது பயம் இருக்கு.
அது இல்லைன்னா ஹிட்லரை தாண்டி முசோலினை தாண்டி இந்த நாட்டு மக்களுடைய நலனே போயிருங்க. உங்க அதை தாண்டி அது எத்தனை நாளைக்கு நீடிக்க முடிஞ்சது? ஒரு நாள் நான் என்ன சொல்றேன், அது ஒரு வாரம் தான் ஆச்சு. அதுக்கு மேல இல்ல, அதுக்கு மேல என்ன பண்ண முடிஞ்சது? நீங்க வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கேள்வியில அடிப்படை தவறு. நான் அச்சமா இருக்குல்ல, அதுவும் இல்லைன்னா என்ன? அது ஒரு குறுகிய கால இன்பம் சார். அதை வச்சு நீங்க என்ன மூக்கணாங்கறி மாதிரி தான் அந்த சேர் தேர்தல். நான் என்ன சொல்றேன், தேர்தல் நம்பி தான இருக்கா? நான் என்ன சொல்றேன், அந்த குறுகிய கால இன்பத்தை மட்டும் நினைத்து நான் இன்புற முடியுமா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. இன்பம் எல்லாம் ஒரே வகை கிடையாதுங்க. ஒரு 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 நீங்க நினைக்கிற மாதிரி சொல்றது 10 நாள் 15 நாளுங்கறீங்க. நான் சொல்றது ஒரே 5 வருஷமும் சொல்லணும்ங்கறீங்களா? அப்படி சொல்றேன், ஒரே அந்த தேர்தல் மூடு இல்ல, தேர்தல் அப்போது இல்ல, முடிந்து போச்சு. பெட்ரோல் உள்ள டீசல் உள்ள இதெல்லாம் வந்து தொடர்ந்து எப்போது நிர்ணயம் பண்ணுவது போல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வேற என்ன நெருக்கடி இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? எங்க இது மாத்தணும் தாங்க போராடுறோம். குறைஞ்சபட்சம் அந்த தேர்தல் வர்றதையாக்க ஒரு 15 நாள் நிக்கிறான்ல. இப்ப அதுவும் இல்ல இல்ல, நீங்க என்ன, உங்க கேள்வி எதுவா இருக்கணும்? இதை நிரந்தரமா நிறுத்துவதற்கு என்ன வழியும் பாக்கணும்? இப்போ 77 எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சிட்டு 80 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுங்க. 77 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து எம்ஜிஆர் வந்து என்ன செய்யறாரு, பொருளாதார அடிப்படையில் புதிய கேள்வி கேளுங்க. ஒண்ணும் புரியாது. நான் கேட்கிறேன், 5 தேர்தல் சொல்றீங்க, இடையில தேர்தல் வேணாம். மனிதனுடைய உயிர் என்ன நிலையானதா? ஒரு தொகுதியில ஒரு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தேர்தல் 6 செத்து போயிடறான், அப்ப பை எலெக்ஷன் வைப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? நடைமுறையில் எப்படிங்க தேர்தல் ஒரே நேரத்தில் எல்லாம் நடத்த முடியும்? ஒருத்தர் செத்து போயிட்டா இடைத்தேர்தல் உண்டா இல்லையா? ₹9,000 வருமான வரம்பு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இடஒதுக்கீட்டுல. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படியே இருக்கும். அந்த தாழ்த்தப்பட்டவர்களே ₹9,000 இருக்கிறவங்க போவாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களே ₹9,000 இருக்கிறவங்க போவாங்க. இதை வந்து எம்ஜிஆர் வந்து 78 கொண்டு வரார். என்ன ஆட்சி கலையுது, 80 நாடாளுமன்ற தேர்தல் வருது, எம்ஜிஆர் 2 இடங்கள் தவிர 38 இடங்களில் அதிமுக தோல்வி அடையுது. உடனே எம்ஜிஆர் என்ன செய்கிறாரு, இந்த இடஒதுக்கீடு திட்டத்தை நாம் கொண்டு வந்தனால தான் நமக்கு வந்து மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு எந்த நல்ல திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாரோ அதை அப்படியே ரீகால் பண்ணார். ஒரு சம்பவம், அது ஒரு டெஸ்ட்டு. 2004 ஜெயலலிதா ஒரு 6-7 சட்டங்களை கொண்டு வராங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கி அவங்க தான் குடிசை வீடுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரீட் தளங்களாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, அந்த நீர் மழை நீரை கொண்டு வந்துட்டு அவங்க சேகரிக்கணும். அப்போ தான் வந்து கிராம பஞ்சாயத்துலேருந்து முனிசிபாலிட்டிலேருந்து எல்லாம் அனுமதி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. 6-7 திட்டங்கள். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்ச உடனே அடுத்த ஒரு 20 அந்த ரிசல்ட் வந்த ஒரு 20வது நாள்லேயே அனைத்து திட்டங்களையும் அவங்க ரீகால் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் விரும்புகிற ஆட்சியாளர்கள் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சில சட்டங்கள் கூட தேர்தல் பயம் என்கிற ஒரு காரணத்துக்காக அடிக்கடி வருகிற அந்த தேர்தல். ஏன்னா 2004 ஜெயலலிதாவுடைய ஆட்சி முடியல, 77 எம்ஜிஆருடைய ஆட்சி முடியல, இடையில இந்த தேர்தல் வந்ததுனால என்னாவது, நல்ல திட்டங்களை விட அவங்க ரீகால் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே மக்களை அடிக்கடி அச்சப்படுத்துகிற தேர்தல் நடைமுறை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். 5 ஒரு தேர்தல் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் ஆட்சியாளர் செய்ய முடியும். அது சரியா தவறா என்று மக்கள் நிர்ணயிப்பார்கள். நீங்களும் நானும் நீ செய்யறது சரி தப்புன்னு சொல்ல முடியாது. நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் இந்த தேர்தல். நீங்க சொன்னீங்க இடைத்தேர்தல் சொல்லி, நாட்டில் சட்டத்தில் பிரச்சனை வருகிற போது நாடாளுமன்றத்தில் திருத்துறோம். ஆர்டிகல் 356 படி ஒரு மாநில அரசை நினைச்ச உடனே மத்திய அரசு அன்றைக்கு கலைக்க முடியும். ஆனால் எஸ்ஆர்பிஎம்ஐ தேர்தலுக்கு அந்த வழக்குக்கு பின்னால அது முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்படி சட்டத்தில் தான் நீங்கள் கொண்டு வர முடியுமே.
மற்றதை செய்ய முடியாது, செய்ய முடியாது. பெரும்பான்மை கலைத்த பங்கு உங்களுக்கு தான் உண்டு காங்கிரஸ் கட்சிக்கு. தப்பு 128 இதுவரை அப்புறம் நடந்துச்சு, இது 77 எப்ப நடந்துச்சு அதிகம் சொல்றேன். 100 இதுவரைக்கே 128 முறை கலைக்க நடுவரா மட்டும் நின்னு பேசுங்க. நீங்க ஒரு சார்பாக பேசாதீங்க. ஒரு சார்பாக வரலாறு தப்பாக்கு போயி நான் என்ன சொல்றேன், 356 அது உங்க வேலை இல்ல. கேள்வி கேக்குறது உங்க வேலை. நான் என்ன கருத்து சொல்லல, உங்க கருத்து உங்க கருத்து இல்ல, கலவல்ல கருத்து இல்ல. நான் சொல்றோம், கேள்வி நீங்க கேளுங்க. கேள்வி பட்டு கேக்கறல, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்றத கேட்கலாம். நான் வராத களம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். மீண்டும் வரவேற்கிறோம். இந்த சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கோவை செல்வராஜ், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் போது மத்தியில் இருக்கக்கூடிய, இப்போ பாரதிய ஜனதா இருக்குது, ஒருவேளை காங்கிரஸ் இருந்தாலும் கூட, அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சாதகமான சூழல் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதாவது இல்லை, அதை அதிமுக நம்புதான். இந்த ஆளுநர்களை நியமிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நியமன பதவியில் முதலமைச்சர் நியமிக்கிறதும் மாநில அரசு நியமிக்கிறதும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம். அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா எல்லா ஆளுநர்களும் நியமிக்கிறாங்க. அடுத்த மத்திய அரசு வந்ததுக்கப்புறம் அந்த ஆளுநர்களை மாற்றிட்டு வேறு ஆளுநர், அதை அவங்க நியமிக்கிறது. இது வந்து மக்கள் நியமிக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையம் கூட இப்போ சொல்லியிருக்கு, என்ன சொன்னாங்கன்னு உடனே மறுநாள் அறிக்கை விட்டாங்க, இது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ நடத்த முடியாது அப்படின்னு அவங்களே அதுக்கு பதில் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. சட்ட ஆணையம் தான் இந்த தேர்தல் ஒன்றா நடத்தணும்னு சொல்லி அவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு மொழியே. இதில் இப்போ கூட நேற்று சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு இயந்திரங்கள் வந்து ஒரு இயந்திரத்தை வந்து 3 தேர்தலுக்கு தான் பயன்படுத்த முடியும், அப்புறம் புதுசு தான் வாங்கணும். அதனால் தமிழ்நாடு மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் மத்திக்கும் ஒன்றா கொண்டு தேர்தல் கொண்டு வந்தால் லட்சக்கணக்கான இயந்திரங்கள் வாங்கணும், இப்போ அது அதிகமாக செலவாகும், இப்போ நடத்தினாலும் 4450 கோடி இப்போ செலவு பண்ணணும், அது மாதிரிலாம் சொல்லி அவங்களே ஒரு கடிதம் சட்ட ஆணையமாக அனுப்பியிருக்கு. இதுக்கெல்லாம் நிறையா சட்ட சிக்கல் இருக்குது. அப்புறம் வாக்குச்சாவடிகள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது, புது வாக்குச்சாவடி நிறையா கொண்டு வர வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் தொகையில் பழைய கணக்குப்படி தான் வாக்குச்சாவடி இருக்குது, மாத்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலுக்கு அது சாத்தியம் அல்ல. 2019 சாத்தியம் இல்லை. இன்னொரு 6-7 மாதத்தில் எப்படி இத்தனையும் பண்ண முடியும் இந்தியா? அந்த அடிப்படையில் தான் திரு ஜெயக்குமார் வந்து 2024 அந்த அடிப்படைக்காக ஜெயக்குமார் சொல்ல, இந்த அரசு 5 ஆண்டுகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசு 2021 May 22 வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கு. 2024 வேணா அவங்க இது நடக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு செய்யுங்க, மத்திய அரசு வந்து இல்ல சாத்தியமா அல்ல சார், இது நடைமுறைக்கே வராது. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், மத்திய அரசு என்ன நினைக்குதுனாக்கா எல்லாமே பிஜேபியா இருக்கட்டும், நாடே ஊரா நம்ம கையில் இருக்கட்டும், கண்ட்ரோல் இருக்கட்டும், நாட்டு மக்கள் மொத்தம் பேர் ஆடு மாடு மாதிரி போட்டு கொடாயில போட்டு அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கே வராது சார், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க என்ன அதுவா இருந்தா கூட ஒரே நேரத்துல எலெக்ஷன் வைக்கிறனால எல்லாத்துலயும் அவங்க வந்துட முடியும், அவங்க வைக்கவும் முடியாது, அது நடைமுறைக்கே வராதுங்கிற முதல்ல நானு. திரு ஐயநாதன், திரு ராஜேந்திரன் துவக்கத்துல சொல்லும் போது இல்ல பல சாதகங்கள் இருந்தாலும் பாதகமா பாக்குறது இந்த பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு என்ன தீர்வு இதுல வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, இது அவங்க அந்த தீர்வு பக்கமே போல. நான் அதான் சொல்ல வரேன், இந்த விடயத்தை வந்து நிதி ஆயோக் அப்படின்ற இந்த அமைப்பினுடைய வெளியிட்ட அந்த விவாதத்திலிருந்தே நாம் எடுத்து கையாள வேணும். அவங்க பெரும்பான்மை அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு வழி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதை தான் அவங்க பேசியிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இலங்கையில் நடந்துச்சு, இலங்கையில் வந்துட்டு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்ன போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமே சேர்ந்து நேஷனல் கவர்மெண்ட்டை கொண்டாந்தாங்க. நேஷனல் கவர்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு எந்த தடையுமே இல்லையா, அது தெரியுங்களா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு விடயம் தான் இருக்கணும், எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட இருந்து தீர்மானிக்கணும். The people should elect their governments, their representative. The representative should form the government. அதான் இங்கே விஷயம்.
அப்போ உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம்னு கேட்குறேன். இப்போ 2004 ஜெயித்தவர் 2009 காங்கிரஸ் மீண்டும் தேர்தலுக்கு வருது. காங்கிரஸ் கட்சி என்ன கேட்டது? இந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தம் தொடர்ந்து தொடர வேண்டும், அதுவே இந்த நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும், எனவே எங்களை மீண்டும் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மெஜாரிட்டி இருக்கோ இல்லையா, அவங்க மறுபடியும் ஆட்சி அமைச்சாங்க. 5 வருஷ காலத்தையும் 2014 வரைக்கும் தள்ளினாங்க. என்ன ஆச்சு? அவங்க பண்ணது அனைத்து இந்த நாட்டினுடைய நலனுக்கு பாதகமாகவே போயிட்டு அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 5வது அந்த அந்த இடத்து தேர்தல் நடந்ததுனால தானே மோடி அரசு வந்தது. அந்த தேர்தலே நடத்தப்படலை, தேர்தலே நடத்தப்படலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் கவனிங்க, அந்த பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது இங்கே. இந்திய அரசமைப்பு திருத்தத்திற்கு உட்பட்டது. இந்திய அரசமைப்பை திருத்துவதற்கு 2.2 3/2 பங்கு பெரும்பான்மை வேணும். இந்த 3/2 பங்கு, அதுதான் செல்வராஜ் ரொம்ப அது சொன்னார். அது என்னென்னா, எல்லா மாநிலங்களுக்கும் மாநிலங்கள்லேயும் அதிகபட்ச உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதாவை கொண்டு வருவது. மக்கள் விரும்பாமல் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, அப்போ அந்த இவிஎம்மை பற்றி நம்மளுடைய மனசில் வந்துட்டு மோதுது. ஏன்னா பல இடங்களில் இருந்த வாக்காளர்களை விட வாக்களித்த வாக்காளர்கள் அதிகமாகி விட்டார்கள் குஜராத்தில். அது 2-3 இடத்துல ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கும்போது, ஒரு தடவை அந்த ஃப்ராட் அடிச்சிட்டோம்னா, நடக்க போதுன்னு சொல்லலை, நடக்க வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, அப்போ ஒரு பெரும்பான்மை அரசு வந்து இன்னைக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை பிஜேபி பெற்று விட்டது வந்துருச்சு அப்படின்னோம்னா, தே கேன் சி தேர் இஸ் நோ மோர் எலெக்ஷன். அதற்கு பிறகு தேர்தல் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். இதை நான் ஒரு எச்சரிக்கையாக இங்கே சொல்கின்றேன். இது காரணம் என்னவென்றால் ஐயா பட நெடுமாறன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த அப்சல்யூட் பவரை எதிர்பார்க்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணங்களுக்கு தடையாக இருப்பது மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்று சொன்னார். ஹிட்லர் தேர்தல் வழியாக அந்த மக்களிடம் 52 விழுக்காடு வாக்குகளை பெறுவதற்காக சொல்லாத விடயங்கள் இல்லை. சொன்னார், அளித்தார்கள், பதவியில் அமர்த்தினார்கள். அழிவு முடிந்து மீண்டும் ஒரு அங்கு ஜனநாயக அரசு அமரும் வரை தேர்தல் நடைபெறவில்லை. வளர்ச்சி என்பது வேறு. வளர்ச்சி என்பது மேம்பாடாக மக்களினுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருந்தால், செல்வி ஜெயலலிதா சாதாரணமாக போட்டாங்க, ஆடு கொடுத்தேன், மாடு கொடுத்தேன், கோழி கொடுத்தேன், கோழி குஞ்சியும் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், உங்கள் அம்மா ஆட்சி வேணுமா வேணா வேணாங்க, இந்த மோடியை அந்த மோடியை அந்த லேடியான்னு கேட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கல்ல அவங்க. அப்போது என்னன்னா, நாட்டு மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்கள் என்று வரும்பொழுது தேர்தல் என்பது தடையாகாது. ஆனால் இவர்கள் செய்ய நினைக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தம் என்ற இடத்தில் இது ஒரு தடையாக இருக்கிறது. எனவே இவர்கள் இதை பேசுகிறார்கள். இல்லை, இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசுக்கு பயமெல்லாம், மாநில கட்சிகள் வந்து எல்லா மாநிலத்திலும் அதிகாரத்தோடு ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுனால நிறையா மாநிலங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஆந்திரா தெலுங்கானாவெல்லாம் கடுமையாக அவரோட சண்டை போடுறாங்க. அது மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் அது மாதிரி ஒரு பெரிய மாநிலங்களில் வந்து மாநில கட்சிகளுடைய வலு ஆயுது அதிகமாயிட்டா, நம்முடைய எதிர்காலம் என்னங்கிற கேள்விக்குறியில் 19 ஒன்றா கொண்டு வந்து ஓட்டு மிஷினில் எல்லாமே தாமரைக்கு ஓட்டு போடுற மாதிரி வச்சுட்டு போயிடலாம் ஒரு ஐடியாவில் இருக்காங்களோ ஒரு பயமாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் வந்து அது விரும்பலை, அது எந்த மாநில அரசும் விரும்பலை. திரு ராஜேந்திர, அண்ணன் ஐயநாதன் அவர்களோ அண்ணன் செல்வராஜ் அவர்களோ மூத்த தலைவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவங்க, எப்படி ஒரு இந்தியாவினுடைய ஒரு இது தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையை, இந்தியாவினுடைய ஒரு ஜனநாயக அமைப்பை இவ்வளோ ஒரு ஜஸ்ட் ஈஸியாக வந்து தூக்கி போட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. 75 இல்லை அது வேறு நான் இந்த அந்த சப்ஜெக்ட் வேறு. இல்லை நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்லை நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டு மிஷினை போகிறா, எங்கேயோ ஒரு ஆள் உட்காந்து யாருக்கிட்ட ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு விழணும், கைக்கு விழணும், உதயசூரியனுக்கு விழணுன்ற மாதிரி பண்ணுவோன்றதெல்லாம் மிதமிஞ்சிய ஒரு கற்பனை என்பால் ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தையே வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் அங்கொன்றும் இங்கொன்றும் சில நாம் ஓட்டு போட்டோமே, ஓட்டு போடும் பொழுதே இதே தவறுகள் நடந்தது. ஓட்டு சீட்லேயே வந்து மொத்த பேலட் பேப்பருக்கும் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இடங்களில் அந்த நின்று இருக்குது. அதனால் இந்த நடைமுறை சிக்கல்களெல்லாம் வச்சு ஒரு ஆள் வந்து வந்துடுவார், அவர் உட்காந்துனா அவர் இங்கே அங்கேருந்து ஒரு ஓட்டு மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு ஜனநாயக அமைப்பை சீர்குலைப்பதற்கான ஒரு பேச்சாக தான் இதை நான் கருதுறேன். தேர்தல் ஆணையம் சவால் விட்டாங்க, ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொன்னால் எந்த கட்சியுமே அதை போய் நேரடியாக நிரூபிக்க முடியல. அவங்க ஒரு வாரம் வந்து இவர் சொன்ன மாதிரி நான் கதவை திறந்து வச்சுட்டு 7 உட்காந்துருந்தாங்க, யாருமே போய் உள்ளே போய் சொல்லலை. இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சிஸ்டத்தை நாம் வந்து அப்படியே வந்து தூக்கி போட்டுற முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவினுடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பிரகாரம்
எந்த ஒரு ஆட்சியாளரும் மெஜாரிட்டி இருக்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து அண்ணா சொன்ன மாதிரி ஹிட்லராகவும் முசோலினியாவோலாம் மாறிட முடியாது. 16 ஆண்டு காலம் பூர்ண மெஜாரிட்டியில் இருந்த நேரு அதை செய்ய முடியல, அதை செய்ய மாட்டாங்க, இல்லை இல்லை செய்ய விரும்பல, இல்லை 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 அது அது நீங்கள் வந்து அதாவதுங்க ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பயந்து எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு மோடி என்பவருக்காகவோ பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சிக்காகவோ நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தையும் இந்த அளவிற்கு நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறத நான் வந்து உடன்படலை. ஏன்னா இந்திய ஜனநாயகத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு வலுவான ஒரு அமைப்பு இருக்குது, அரசியல் சட்ட பின்புலம் இருக்குது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இருக்குது, மக்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் வலுவாக இருக்கிறனால தான் மத்திய அரசு இப்போ அடக்கமாக இருக்குது. நீதிமன்றம் வந்து லகான கையில் நீதிமன்றம் குட்டுப்பட்டது. நிறைய இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அவங்களே வந்து உங்களுடைய தேர்தல் செல்லாதுன்னு அப்ப அறிவிச்சுதான். அதாவதுங்க நீதிமன்றம் ஒரு ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்கு, பாராட்டும் சொல்லியிருக்கு. அரசு கொண்டு வர பல சட்டங்களை நீதிமன்றம் அதை அங்கீகரிச்சிருக்குது, பல சட்டங்களை அதை எதிர்த்து இருக்கிறாங்க. அது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் குட்டுதுன்னு இல்லை. இந்தியாவுடைய முதல் 47 தொடங்கி எல்லா காலங்களிலேயும் உச்ச நீதிமன்றங்களோ உயர்நீதிமன்றங்களோ கீழமை நீதிமன்றங்களோ எல்லா நீதிமன்றங்களும் அவர்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆட்சியாளர்களுக்கு குட்டி இருக்கிறார்கள், தட்டி இருக்கிறார்கள், ரெண்டு நடந்தது. எலக்ட்ரானிக் அப்படின்ற ஒரு விடயத்தில் எந்த எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் இந்த மெஷின் இவிஎம் மெஷினில் வந்துட்டு என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரோக்ராம்டு, ப்ரீ ப்ரோக்ராம்டு. இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்றது தான் வந்துட்டு இது. இதில் போட்டேன் அப்படின்னா 1க்கு போட்டால் 1ல தான் போடணும், 2ல போட்டால் 2ல, 2ல போட்டால் 4க்கு போடணும்னு ப்ரோக்ராம் பண்ணால் தாராளமாக விடும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது இதை பற்றிய இந்த புகார்கள் எல்லாம் சொல்லும் பொழுது திரு எம் ஜி தேவசகாயம் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு நேரடியாக போய் இதனுடைய ப்ரோக்ராமிங் அப்படின்றது எங்க நடக்குதுன்னு கேட்டபோது எந்த இடத்து வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குறோமோ அவங்க தான் ப்ரோக்ராம் பண்ணி தராங்க அப்படின்னும் போது அவர் கேட்ட கேள்வி நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் அவர் என்ன சொன்னார்னா அந்த இடத்துல நான் ப்ரோக்ராமை மாற்றி அமைக்க முடியுமா முடியாதான்னு கேட்டார். முடியும்னார், பிகாஸ் இட் இஸ் ப்ரோக்ராமிங். நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல் ஆணையம் 7 நாள் திறந்து வச்சுட்டு இருந்தது இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் தவறு நடந்துச்சு, குஜராத்தில் தவறு நடந்துச்சு, இதெல்லாம் தவறு நடந்ததை மறுத்துச்சார். இது இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, ஆங்கொன்று மீங்கொன்றுமாக. எப்படி ஆங்கொன்று மீங்கொன்றுமாக நடக்கும் ஒரு எலக்ட்ரானிக்ல சொல்லுங்க. நானும் போடுறேன், இவரும் போடுறேன், நான் உங்களுக்கு போடுற நம்பரு எப்படி கோவை செல்வராஜுக்கு போவோம்? இப்போ வங்கியில் டெபாசிட் பண்றேங்க, வித்ட்ரால் பண்றான், 10,000 ரூபாய் வித்ட்ரால் பண்றான், ஆனால் 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரால் பண்ணதா கம்ப்யூட்டர் காட்டுது. ஒரு ஆள் போயிட்டு 4,500 ரூபாய் போடுறான். நடக்குதுன்னு தான் சொல்றோம். அந்த தவறுகள் என்பது நீங்க திட்டமிட்டு ஒட்டுமொத்த வாக்குகளுக்காகவும் நடக்கிற தவறுகள்னு சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு விவாத கலந்து மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டுறவங்க விவாத களம். ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியம் என்ற தலைப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு கொண்டிருக்கோம். திருச்சி வேலுசாமி, நிகழ்ச்சியோட நிறைவு கருத்து பிளஸ் திரு ஐயநாதன் சொல்கிற மாதிரி இது வந்து இந்த தேர்தலே இல்லாமல் செய்கிற அளவிற்கான ஒரு யுக்தி, அந்த அளவிற்கு அதை ஒரு அபாயகரமான யுக்தியாக பார்க்க முடியுமா? அதாவது அது அவர் சொல்வதை மறுக்க முடியாது. அதுக்கு அவரே உதாரணத்தை சொன்னார், ஹிட்லரை வாக்குகள் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றான். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஜனநாயக ரீதியில இருக்கக்கூடிய போதை ஏறுகிற போது தன்னை ஒரு யாரும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது நல்லவன் அப்படியே இருப்பான், ஒரு தவறான கையில் அது மாட்டிக்கிச்சாங்க சர்வாதிகாரத்தில் போய் முடியும். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், இன்றைக்கு உலக அரங்கில் எலக்ட்ரானிக் இதில் ஜப்பானும் கொரியாவும் தான் உச்சகட்டத்தில் இருக்காங்க. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு விஞ்ஞானத்தில் ரொம்ப உயர்வு போனது அமெரிக்கா. அந்த 3 நாடுகளிலுமே இந்த எலக்ட்ரானிக் இந்த இவிஎம் ஓட்டிங் சிஸ்டம் இல்லையே, அவர்களுக்கு தெரியாதா? இது நம்மை விட இன்னும் அட்வான்ஸாக இருக்கிறவங்க அவங்க. அதனால் இது இன்னொன்று, நீங்கள் துவக்கத்திலே ஒன்று சொன்னீங்க, அடிக்கடி தேர்தலை பற்றி அந்த மனோநிலை இருந்தால் ஆட்சியில் நல்ல திட்டங்கள் செய்ய முடியாதுன்ட்டு. அது அடிப்படையில் சரியான பார்வையாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம், 5 ஆண்டுக்குள்ளே மட்டும் நினைக்கிற நிலத்தை சாதிச்சிட முடியுமா ஒரு நாடு?
முடியாது. அப்போ ஒரே ஒரு தேர்தல் வைப்போம், இனிமேல் அவர் உயிரோடு இருக்கிறவங்களும் அவர் தான் அதிபர் அப்படின்னு போயிடலாமா? மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள், மக்கள் விருப்பம் தான் ஆட்சியுடைய விருப்பமாக இருக்க முடியும். நான் நினைப்பது சரியாக கூட இருக்கலாம், ஆனாக சரியாக இருந்தாலும் மக்கள் விரும்பவில்லை என்றால் அதை மக்கள் உணர்வை நான் ஏற்றுக்கொள்ள முடிய, நான் சொல்வதை மக்கள் கேட்பது என்பது ஜனநாயகம் அல்ல, அது சர்வாதிகாரம். நிறைவு கருத்து, நீங்க அப்படியே எல்லாரும் டீசல் பெட்ரோலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, உலக நாடு பூரா விக்கிற விலையை படிச்சா இந்தியா வந்து நாலு பாக விலை அதிகம். ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியமா? இல்ல சொல்றேன், அது மாதிரி அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் மத்திய அரசு முடியலன்னு தெரியல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்றா நடத்துதலை யாரும் வேண்டான்னு சொல்கிறதில்லை. இப்போ இருக்கிற சூழலில் நடத்த முடியாது. காரணம், ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா, ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா, ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாறி மாறி தேர்தல் வருது. அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் முன்கூட்டியே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வைன்னா எந்த மாநிலமும் ஒத்துக்காது. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எச்சா செய்யறாலும் செய்ய முடியாது. அதனால் இது கருத்து ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. இது வந்து சாத்தியம் இல்லை இந்தியாவில். ரெண்டாவது, பழைய நிலையில் மக்கள் ஓட்டை குத்தி ஓட்டு பெட்டியில் போடுற நிலை இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ராஜேந்திரன், உங்கள் நிறைய கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது 2019 வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது, சாத்தியமான கருத்து கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் இப்போ புதிய ஆட்சி, இப்போ முதல்ல வந்து மக்கள்கிட்ட இதை புரிய வைக்கணும், அரசியல் கட்சிகளுடைய ஒருமித்த கருத்து வரணும். இப்போ ஒன்று, அதனால் வந்து 2010 இது சாத்தியமல்ல, ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நாடாளுமன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி பெற்றுவிட்டதனாலேயே வந்து அவர் சர்வாதிகாரி ஆகிடுவார், இந்த நாட்டை வந்து ஒரு தீமையான திசையில் கொண்டு போவாங்கன்றதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க இந்திய ஜனநாயகத்தின் மீதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ராஜீவ்காந்தி 400 நாடாளுமன்ற உறுப்பினராக சுருக்கமாக இந்த இதை பற்றி 400 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அவருக்கும் அந்த மாதிரி என்ன வரல, அப்படி வரவும் முடியாது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு பிரகாரம் வர முடியாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி என்கிற இந்த கருத்தொற்றுமை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் இதை மத்திய அரசு அமல்படுத்த முடியுமானு முடியாது. பெரும்பான்மையான கட்சிகள், காங்கிரஸ் கூட ஒரே அடியாதை எதிர்க்கலை, எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியாவில் இதை முழுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டாக்க திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க, அதிமுக. பெரும்பான்மையான மாநில கட்சிகளும் அகில இந்திய கட்சிகளும் எதிர்க்கின்றன. எங்களுடைய ஆட்சிக்கு பிரச்சனை இல்லாம நீங்க இந்த தேர்தல் நடத்தீங்க, அடுத்து ஆட்சிக்கு பிரச்சனை இல்ல, இன்னும் 3 காலம் மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி இருக்கும் போது இது தேவையில்லாத விஷயம் சொல்றோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது மோடி பிரதமரை வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை இல்லை இல்லை, அது என்ன என்ன, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது 96-97 பல நடைமுறைக்கு வந்துட்டு தான், ஏதோ இவர் தான் புதுசாக கொண்டு வந்தார், வாக்குச்சீட்டுலாம் நேர்மையாக இருந்தது, இப்போ வந்து இந்த இவி மிஷினில் வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத, இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு பேசுகிற மாதிரி ஒரு பேச்சாக இருக்கும். 2019 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் அடுத்த 5 இது விவாதம் தொடரலாம். விவாதம் தொடரலாம். இந்திய ஜனநாயகத்தின் இது ஒரு குடியரசு என்றால் அது மக்களால் கொடுக்கப்பட்ட குடியரசு, மக்களுக்காகவே. வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்றது அந்த கான்ஸ்டிடியூஷனை ஆரம்பிக்கும். அவங்க தான் மாஸ்டர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. எலெக்ஷன்ஸ் ஆர் த கீ டு டெமோக்ரஸி. நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்மளை மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க, நம்மளை தூக்கி எறிவாங்கன்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டில் சர்வாதிகாரம் வராது. ஆனால் இப்போ சர்வாதிகாரம் இருக்குது. அது எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது, இந்த மக்கள் எவ்வாறு பந்தாடப்படுகிறார்கள் என்பதனை இந்த தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே எச்சரிக்கை, இட் இஸ் அ டெமோக்ரஸி அண்ட் நோபடி இஸ் மாஸ்டர் அதர் தன் த பீப்புள் ஆஃப் இந்தியா. நிச்சயம் நிச்சயம். நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் சாத்தியமான தலைப்பில் பேசினோம். இங்கே வந்த அழைப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அதை நாங்கள் உங்கள் முன்னிலையில் வைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பேசியவங்க 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.